மானிய விலையில் முகக்கவசமும் சானிடைசரும் பாண்டே நிறுவனங்களிடம் இருந்து மக்கள் கடைகளில் இருந்து பால் பாக்கெட் வாங்க வரும்போதே அவங்க முகக்கவசம் கொஞ்சம் குறைந்த விலையில் வாங்கி கொள்ளலாம், சானிடைசர் குறைந்த விலையில் வாங்கிக்கொள்ளலாம். முதல்ல முகக்கவசம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம், அடுத்து சானிடைசர் கொடுக்க ஆரம்பிப்போம். அதற்கான ஏனென்றால் அதிகப்படியான மக்களுக்கு முகக்கவசம் கிடைக்க வேண்டும் என்று இலவசமாகவும் கொடுக்கப்படுகிறது, மிகவும் முடியாதவர்களுக்கு இலவசமாக அங்கங்கே கொடுக்கப்படுகிறது. அபராதம் விதிக்கும் பொழுது அபராதத்தை வாங்கி கொண்டு முகக்கவசமும் கொடுக்கிறோம், ஏனென்றால் அவர்கள் நோய் தொற்றாளர்களாக இருக்கக்கூடாது என்று. பீச், கடற்கரை காலையில் 5 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். மாலை 5 மணிக்கு மேலே கடற்கரை மூடப்படும், ஏனென்றால் இது மக்களுக்காக. அதே மாதிரி ஹோட்டல்கள் உணவு 8 மணி வரைக்கும் சாப்பிடலாம், 8 மணிக்கு மேலே பார்சல் தான் வாங்கிட்டு போக முடியும். ஏன்னா உட்கார்ந்து அதிகப்படியாக சாப்பிடும்பொழுது நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஊரடங்கு 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அதான் மாற்றி அமைத்திருக்கிறோம் நேரத்தை. அதனால் ஏற்கனவே கடைகள் எல்லாமே 10 மணிக்குள்ளே மக்கள் வீட்டுக்கு போகிற அளவிற்கு நீங்கள் கடை மூடுகின்ற நேரங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மார்க்கெட், மார்க்கெட்டில் எல்லாம் ஒரே நேரத்தில் இல்லாமல் காய்கறிக்கென்று ஒரு இடம், துணி மணிகளுக்கென்று ஒரு இடம், இதை மாதிரி இடங்களை பிரித்து கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் மக்கள் ஒன்றாக கூடக்கூடாது என்பதற்காக. வழிபாட்டு தலங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று வழிபாட்டு தலங்களை சார்ந்தவர்கள் அத்தனை மத தலைவர்களிடமும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருவிழாக்களுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டு விட்டது. புதுச்சேரியில் இப்போ தொற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மத தலைவர்களோடு அதிகாரிகள் கூட்டம் போட்டு ஆலோசனை நடத்துகிறார்கள். அதற்கு பின்பு வழிபாட்டு தலங்களுக்கு எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று முடிவு செய்யப்படும். இன்னொன்று நான் பொதுமக்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன், சில பேர் இப்பொழுது தான் மத்திய அரசிற்கு நாங்கள் ஏன்னா முன்னாள் முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார், மத்திய அரசிற்கு நாங்கள் அவசர கால மருந்திற்கு நான் எழுதியிருக்கிறேன் என்று, நாங்கள் ஏற்கனவே வாங்கியாச்சு, கிடைத்து விட்டது. தொடர்ந்து எங்கள் ஆலோசகர்கள் முயற்சியினாலும் எங்களது முயற்சியினாலும் நமக்கு வேண்டிய அவசர கால மருந்துகள் அத்தனையும் புதுச்சேரியில் இருக்கிறது. மக்களுக்கு வேண்டிய அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது, இதில் எந்த குறைபாடும் இல்லை. இல்லை அதுதான் சொல்கிறேன், இது போன வாட்டிக்குள்ளதையும் இந்த வாட்டியும் நம்ம வந்து ஒப்பிட முடியாது. ஏன்னா போன வாட்டி வந்து பரவுனது வேறு முறை, இந்த முறை கொஞ்சம் வேகமாக பரவ, இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் சரி, ஆனால் புதுச்சேரியில் நம்ம கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. எந்த விதத்துலேயும் குறைபாடுன்னு எதுவுமே நம்ம வைக்கலை. ஆனால் பொதுமக்கள் இதில் ஒத்துழைப்பு தரணும். மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் மாஸ்க் போடாதவங்கள பார்க்கவே கூடாது. 0 tolerance towards not wearing mask. ஒப்புக்கொள்ளவே முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் பங்களிப்பு இல்லாமல் இந்த கரோனாவை கட்டுப்படுத்த முடியாது.